வெல்கம் டு தொழிற்சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கியை வச்சு ஒரு பராட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம முள்ளங்கியை வச்சு எப்போவுமே சாம்பார் இல்லை பொரியல் இப்படி தான் செய்வோம் முள்ளங்கியோட டேஸ்ட்டு சில பேர்த்துக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த முள்ளங்கி பரோட்டாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முள்ளங்கி பரோட்டாவை இன்றைக்கி நான் கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு இந்த கப்பால் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இந்த மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம் நம்ம பிணஞ்ச மாவு குறைஞ்சது அரை மணி நேரமாவது நல்லா ஊறணும் அப்போ தான் பராட்டா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் பராட்டா செய்கிறதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் நாலு முள்ளங்கியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் முள்ளங்கியில் மேலேயும் கீழேயும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு தோலை லைட்டாக சீவி வச்சுக்கலாம் நாலு முள்ளங்கிலையும் தோலை நான் சீவி வச்சுட்டேன் இப்போ கேரட் திருவுற கட்டையை எடுத்து இப்போ எல்லா முள்ளங்கியும் நல்லா சிவி வச்சுக்கலாம் முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னா தண்ணி சத்து அதிகமாக இருக்கிற காய் அதனால் தண்ணி நிறையா இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முள்ளங்கியில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சி எடுத்துகிட்டு போகிறோம் இந்த பவுலில் இருக்க எல்லா முள்ளங்கியும் நல்லா பிழிஞ்சிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் நல்லா பொறிஞ்சோடனே அதில் கொஞ்சமாக இஞ்சியை பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே புளிஞ்சி வச்சுருக்க அந்த முள்ளங்கியும் இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே கோதுமை மாவை பிணஞ்சி வச்சுருக்கோம்ல அதுலேயும் உப்பு போட்டு தான் பிணைஞ்சிருக்கோம் இதில் நீங்கள் நிறைய உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப கரிச்சிடுற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தோடனே நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக மல்லி இலையை பொடியை கட் பண்ணி அதையும் மேலே தூவிக்கோங்க அவ்வளோதான் பரோட்டாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பராட்டா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஒரு உருண்டைக்கும் மாவு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பராட்டா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த மாவை கொஞ்சம் சின்ன சைஸாக தேய்ச்சோடனே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கதை இதில் நான் ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கிறேன் இதை இந்த மாதிரி மூடிக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை வெளியில் தனியாக நம்ம எடுத்துடலாம் அப்புறம் அதை அப்படியே நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம மறுபடியும் தேய்ச்சிக்கலாம் தேய்க்கும்போது நல்லா அழுத்து தேய்ச்சிடாதீங்க உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியில் வந்துடும் சப்பாத்தி தேய்க்கிற அந்த கட்டையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தடவிட்டு இது ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் கொஞ்சம் பொறுமையாக தேய்ச்சிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம பரோட்டாவை போட்டு எடுத்துடலாம் கல் நல்லா சூடானோடன அதில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பரோட்டாவை போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு சைடும் நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம் இது பரோட்டாங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விடுங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதான் சூப்பரான முள்ளங்கி பராட்டா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுங்க நீங்கள் சொன்னால் மட்டும்தான் இது முள்ளங்கியில் செஞ்சுருக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறைக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க் யூ